தமிழ் பெரும்பாட்டன் முருகப்பெருமானின் தைப்பூசத் திருவிழா உலகம் முழுவதிலும் கோலாகலம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா என்ற கோஷம் விண்ணை தொட்டது. தைப்பூசத் திருநாளை முன்னிட்டு அழகு குத்தி, காவடி எடுத்து, பால்குடம் ஏந்தி தமிழகம் முழுவதும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மலேசியா பத்துமலை முருகன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு மீட்பு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி ஒவ்வொரு ஆண்டும் திருமுருகாற்று பெருவிழாவை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றில் நடத்தி வருகிறது. அந்த வகையில் 2015 பழனியிலும், 2016 திருப்பரங்குன்றத்திலும், 2017 திருத்தணியிலும், 2018 திருச்செந்தூரிலும், 2019 மருதமலையிலும், தற்போது இந்த ஆண்டு 2020 கும்பகோணம் சுவாமிமலையிலும் திருமுருகாற்று பெருவிழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நாம் தமிழர் கட்சியினர் வேல் வழிபாடு நடத்தினர். தமிழர்களுக்கு தொடர்பில்லாத ஆங்கில புத்தாண்டு, தெலுங்கு வருடப்பிறப்பு, மகாவீரர் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, விஜயதசமி, ஓணம் என எத்தனையோ பண்டிகைகளுக்கு விடுமுறை கொடுத்த தமிழக அரசு இதுவரை முருகன் தொடர்பான எந்த ஒரு விழாவிற்கும் விடுமுறை வழங்காதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக அவர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தைப்பூச திருவிழாவிற்கு அரசு விடுமுறை வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மண்ணிற்கு தொடர்பே இல்லாத பல்வேறு பண்டிகைகளுக்கு விடுமுறை அளிக்கும் தமிழக அரசு, தமிழ் மண்ணில் தமிழர் இறையோன் முருகனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்ற தைப்பூச நாளுக்கு இன்று வரை அரசு விடுமுறை வழங்காதது மிகுந்த உள்நோக்கமுடையதாக இருக்கிறது என்று சீமான் கூறியிருக்கிறார். தமிழின் மறுவடிவமாக உள்ள முருகன் மீது நம்பிக்கை கொண்ட தமிழர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் உள்ள முருகன் கோவில்களில் நடைபெறும் தைப்பூசம் பெருவிழாவை அந்த நாடு அரசு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது. உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களின் கோரிக்கையை ஏற்று முத்தமிழ் முருகனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் தைப்பூச நாளினை அரசு பொது விடுமுறையாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக கோரிக்கை விடுத்தார் சீமான். ஆனால் திரு சீமான் அவர்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்க மறுத்துவிட்டது. பல்லடம் திருப்பூர் சாலை ராயர்பாளையத்தில் திருமுருக வேல் வழிபாடு நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் பழையாம்பட்டியில் வேல் வழிபாடு நடைபெற்றது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தை தனியாருக்கு தாரை பார்க்க ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. முன்னதாக மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதையும் விற்பனை செய்து வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. சாத்தூர் தொகுதி நாம் தமிழர் உறவுகள் தைப்பூச திருவிழாவை வெம்பக்கோட்டை சிபியா உண்டு உறைவிட ஆதரவற்றோர் குழந்தைகள் பள்ளியில் கொண்டாடினர். நடிகர் ரஜினிகாந்தின் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா ஆதரவு நிலைப்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக இந்திய தேசிய லீக் கட்சி அறிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்தை ரசிகர் ஒருவர் சங்கி என்று கூப்பிட்டது வைரலாகியுள்ளது. நடிகர் ரஜினி திரைப்படத்தில் அநீதிக்கு எதிராக இருப்பது போல் நடிக்கிறார், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அநீதிக்கு துணை போகிறார் என்று சாத்தூர் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் இடுபாவனம் கார்த்திக் குற்றச்சாட்டு வைத்தார்.
தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் சிற்றுண்டிகளை வழங்கினர். கடலாடி ஒன்றியம் சிக்கல் நகரில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேராவரோணி திலீபன் பங்கேற்று எழுச்சியுரை ஆற்றினார். ஈழத்து பெருங்கலைஞன் நடிகர் முல்லை ஜேசுதாசன் மாரடைப்பால் உயிரிழந்தார். ரஜினி நடித்த தர்பார் திரைப்படத்தை வாங்கி அதை விநியோகம் செய்தவர்களுக்கு நஷ்டம்தான் பரிசா என்று நடிகர் டி ராஜேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். தன் திரைப்படத்தை வாங்கி விநியோகம் செய்தவர்களையே காப்பாற்ற முடியாதவர் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றப் போகிறார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக நாகை புத்தூரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சாட்டை துரைமுருகன் பங்கு கொண்டு உரையாற்றினார். தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான கருத்துக்கள் பதிவிடுவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று நிருபர் எழுப்பிய கேள்விக்கு ரஜினிக்கின் அட்மினே பாரதிய ஜனதா கட்சிதான் என்று இடும்பவனம் கார்த்திக் அதிரடியாக பதிலளித்தார். தெலுங்கு மன்னர் திருமலை நாயக்கர் பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இதற்காக தமிழகத்தின் மதுரையில் தெலுங்கர்கள் ஒன்றிணைந்து மாநாடு நடத்தியது தமிழர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தமிழர்கள் வத்தேரிகள் என்றும் தெலுங்கு நாயக்கர்கள்தான் தமிழக மண்ணின் மைந்தர்கள் என்று மதிமுக உறுப்பினர் பேசியிருந்ததை தமிழர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற பிற மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்கள் அடக்கி ஒடுக்கப்படும் நிலையில் தமிழகத்தில் வசிக்கும் தெலுங்கர்கள் மிகச் சுதந்திரமாக தமிழர்களையே வந்தீர்கள் என்பதும் தமிழகத்திலேயே மாநாடு போடுவதையும் தமிழர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் தெலுங்கர்களுக்காக உருவாக்கப்பட்ட திராவிட அரசியலை கொன்று புதைத்து தூய தமிழ் தேசியத்தை கட்டியெழுப்ப தமிழர்கள் அனைவரும் சாதி மதம் கடந்து ஒன்றிணைய வேண்டும். பார்ப்பன ஆரியர்களும் தெலுங்கு திராவிடர்களும் சாதி மத உணர்ச்சியை தூண்டினாலும் அதை கடந்து தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும். தமிழர்களே, சாதி மதம் கடந்து ஒற்றுமையாய் இருங்கள். நீங்கள் ஒற்றுமையாய் இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பு.